நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபார் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹேமந்த் ஜெயிலில் இருந்தாலும் சித்ரா மரணம் குறித்த தகவல்கள் புதுசு புதுசாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ஒரு அரசியல் பிரமுகர் சித்ராவை புத்தாண்டு கொண்டாடத்திற்கு வர வேண்டும் என்று டார்ச்சர் செய்து வந்ததாக அவர் வாட்ஸ்அப் அனுப்பிய மெசேஜ் மூலமாக தெரிய வந்தது கடைத்திருப்பு விழாக்களுக்கு அதிகம் செல்வதால் அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் சித்ராவுக்கு டார்ச்சர் கொடுத்து வந்ததாகவும் போலீஸ் வட்டாரத்தில் இருந்தும் தகவலும் கசிந்தன அதேபோல சித்ரா தற்கொலை வழக்கில் ஹேமந்தை தவிர மேலும் பலர் சிக்குவார்கள் என்று முன்பே போலீஸ் சொன்னது போல அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்களை வரிசையில் ஒரு டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பெயரும் அடிபட்டு வருகிறது அவர் சித்ராவை டேட்டிங் அழைத்துச் சென்று அதை வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டுவதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் தான் ஹேமந்த் சித்ராவை எப்படியெல்லாம் ஏமாற்றி பணம் கறந்தார் என்பது குறித்தும் போலீஸ் தகவலில் தெரிவித்துள்ளது சித்ரா குடும்பத்தை தெரிந்த அளவுக்கு ஹேமந்தின் குடும்பம் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரிவதில்லை ஆனால் சாதாரண குடும்பத்தில் இருந்துதான் ஹேமந்தும் வந்துள்ளார் இவர் அப்பா ரவிச்சந்திரன் கார் டிரைவராக வாழ்க்கையை தொடங்கி வராம் பிறகுதான் சிங்கப்பூரில் வேலை கிடைத்ததும் அங்கு சென்று பாடுபட்டு உழைத்து குடும்பத்தை காப்பாற்றியும் உள்ளார் அப்பா வெளியூரில் வேலை பார்க்கும் சமயம் ஆடம்பர பிரியரான ஹேமந்தோ டிப்டாப் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு பெரிய வீட்டு பிள்ளை போலவே வளமும் வந்துள்ளார் வீட்டில் அளவுக்கு அதிகமாக செல்லும் எதையும் தட்டி கேட்கவோ கண்டிக்கவோ இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வளர்ந்திருக்கிறார் அம்மாவின் பேச்சும் அவரிடம் ஈடுபடவில்லை நாளடைவில் விஐபி மகன்கள் விவிஐபி அரசியல்வாதிகளின் மகன்கள் என சிலருடன் தொடர்பு வைத்துக்கொண்டு பார்ட்டி பப்பு என்றும் சுட்டி வந்துள்ளார் பிரபலங்களின் மகன்களுடன் ஒன்றாக சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டு பெரிய இடத்து பழக்கம் தனக்கு இருப்பதாக தனக்கு தெரிந்தவர்களிடம் காட்டிக்கொண்டு அரசு வேலை டாக்டர் சீட் வாங்கி தருகிறேன் என்று உதார்விட்டு கோடி கணக்கில் மோசடி செய்யவும் ஆரம்பித்துள்ளார் பிறகு சீரியலில் வாய்ப்பு இழந்த நடிகைகளிடம் பெரிய சான்ஸ் வாங்கி தருவதாக சொல்லி அங்கேயும் தன்னுடைய மோசமான வேலையையும் காட்டியுள்ளார் ஹேமந்த் அப்படிதான் அந்த வலையில் விழுந்துள்ளார் சித்ரா பெரிய கார் காஸ்ட்லியான லைஃப் விஐபிகளின் சகவாசம் அரசியல்வாதிகளின் மகன்களுடன் போட்டோ என இதையெல்லாம் பார்த்துதான் சித்ராவும் ஏமாந்து விட்டார் போலும் அதிலும் ஒரு சில விஐபிகளின் மகன்களை அறிமுகம் செய்து வைக்கவும் ஹேமந்த் மீதான நம்பிக்கை மேலும் அதிகமாகி உள்ளது தன்னை ஒரு தொழிலதிபர் என்றுதான் சித்ராவிடம் பிள்ளையார் சுலியை போட்டுள்ளார் ஹேமந்த் ஆனால் நாளடைவில் தான் காசிக்கு வந்து ஹேமந்த் தன்னிடம் நின்றதும் தான் சித்ரா அதிர்ந்து போயுள்ளார் முக்கியமாக அரசியல்வாதி ஒருவரின் மகன் தனக்கு நெருக்கம் என்று சொல்லி மெடிக்கல் சீட்டுக்காக கோடிக்கணக்கில் ஏமாற்றியும் உள்ளார் ஹேமந்த் அதனால் பணத்தை இழந்தவர்கள் ஹேமந்தை நெருங்கவும் ஹேமந்த் சித்ராவிடம் பணத்தை கறக்க ஆரம்பித்துள்ளார் அப்படித்தான் ஹேமந்தின் சாயமும் மெழுக்கத் தொடங்கியது ஆனால் அந்த மகன் அந்த அரசியல்வாதியின் மகன் யார் என்பது பேரை வெளியிடவில்லை அதே போல மேலும் ஹேமந்தின் நண்பரான இன்னொரு அரசியல்வாதி மகனுக்கும் சித்ரா மீது இரு சொல்கிறார்கள் அந்த அமைச்சருடைய மகன்தான் சித்ரா தற்கொலை செய்து கொண்ட அன்று ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் சித்ராவை வற்புறுத்தியதாகவும் அது அங்கு இருந்த சிசிவி காட்சியில் பதிவாகி இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலும் வைரலாகி கொண்டும் இருக்கிறது மேலும் அந்த அமைச்சரின் மகன் யார் என்ற செய்தியும் தற்போது வரை வெளியிடப்படவும் இல்லை நாளுக்கு நாள் ஹேமந்த் மீதான புகார்கள் குவிந்து இருக்கின்றன ஒருவேளை அந்த புகார்கள் எல்லாம் உண்மையாக இருந்து போலீஸ் தரப்பும் ஆரம்பத்திலேயே ஹேமந்த் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருந்தால் சித்ரா உயிரிழக்காமல் தடுத்திருக்கலாம் எனினும் இந்த மரணத்தில் இன்னும் மர்மங்களும் அரசியல் வாடையும் சேர்ந்து அடிப்பதால் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டதுடன் இந்த விவகாரம் முடிவுக்கு வராது என்கிறார்கள் அதே போல பல பேர் காப்பாற்றப்படுவதற்காக ஹேம்நாத் மட்டுமே இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் ஹேமந்தின் அப்பா சொன்னதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது உள்ளது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்